ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜான்சி ஏசி குக் தமிழ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பிரண்டை துவையல் பிரண்டையில் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதை நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணி சாப்பிடலாம் துவையல் சட்னி வேறு உங்களுக்கு எந்த ப்ராசஸில் செஞ்சு சாப்பிட முடியுமோ அந்த ப்ராசஸில் சாப்பிட்லாம் எலும்புக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை இந்த ஜாயிண்ட் பெயின்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் வந்து இந்த பிரண்டை சாப்பிட்டிங்கன்னா ரிலீஸ் ஆகிறோம் அப்புறம் ரத்த கசிவு மாதவிடாய் பிரச்சனை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் இது எல்லாத்துக்குமே பிரண்டை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க வீக்லி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் இந்த துவையில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க சாதத்தை கூட போட்டு பசஞ்சர் சாப்பிடலாம் இட்லி தோசைக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க இந்த துவையல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இதில் வந்து கால்சியம் இருக்கிறதுனால எலும்புக்கு நல்ல வலு பெறுங்க இதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான பிரண்டை துவையல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கான டச் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கட்டு பிரண்டை வாங்கியிருக்கேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கீரையெல்லாம் விற்பாங்க இல்லையா நம்ம அவங்கள்டான் இந்த பிரண்டை கட்டு வாங்கியிருக்கோங்க நான் ஒரு கட்டு தான் வாங்கியிருக்கேன் உங்க எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அது தம்பாக வாங்கிக்கலாம் இப்போது இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு கையிலையும் நம்ம ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த தோளெலாம் நல்லா பீல் பண்ணிக்கணும் அளவுக்கு நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம கையில் வந்து அரிப்பு இல்லாமல் இருக்கும் இது வந்து நல்லா பீல் பண்ணிவிட்டு அந்த நரம்புலாம் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா ஸோ அதுலேயுமே எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு தோன்லாம் எடுத்து ஃபீல் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வாஷ் பண்ணி நான் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இதில் காய்ந்த மிளகாய் ஒரு ஒன்பது நம்பர் எடுத்து வச்சுருக்கங்க அதை நம்ம அதில் போட்டுடலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் கூடுதலாக குறைச்சலாக வேணுமோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் காய்ந்த மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்பூன் வெள்ளை உளுந்த பருப்பு அது போட்டுட்டு, இதையும் இந்த ஆயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மிளகாயெலாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு பல் ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு கட் பண்ணி அதை தூள்லாம் பீல் பண்ணி கட் பண்ணி இதில் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு கொத்து கருவேப்பில்லை பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் அதையும் போட்டு இந்த ஆயிலே நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பிரண்டையை ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பிரண்டை எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம் ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ரோஸ் பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரோஸ் பண்ணோன்னா கருகிடும் இதில் வந்து கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பிரண்டை வந்து ஸ்டிஃபாக நிற்குது இல்லையா அது நல்லா வந்து வதங்கணுங்க அளவுக்கு நம்ம வதக்கி செய்கிறோமோ அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து தேவையான அளவுக்கு சால்ட் அப்படின்னா கல் உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம துவையல் சாப்பிட்டாலும் சரி சட்னி சாப்பிட்டாலும் சரி அந்த தொண்டையில் வந்து கரகரப்பு இல்லாமல் இருக்கும் ஸோ அதுக்காக தான் நல்லா வதக்கிடணும் பாருங்கள் நம்ம நல்லா வதக்கிட்டோம் அது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் அது ஸ்ட்ரக்சரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு இது எல்லாமும் நல்லா வதங்கியிருக்குங்க இதில் பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த காய்ந்த இருக்கு இல்லையா அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு கிளரை கிளறி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணால் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா ஆறட்டும் டென் மினிட்ஸ் ஆற விட்டுருந்தோம் நல்லா ஆறிடுச்சு இது ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தொவியல் பாருங்க எவ்வளோ சூப்பராக கிரைண்ட் ஆகிருக்கு நல்லா கலர்ஃபுல்லாக கரெக்டான ஸ்டக்சரில் இருக்குதுங்க ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் குறை இல்லாமல் கரெக்டாக இருக்குது இதை வேறு ஒரு பவுலுக்கும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த தொவையலுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் ஒரு தாளிப்பு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிடலாம் ஆயில் நல்லா ஆனதுக்கப்புறமா அதில் கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துருக்கோம் இப்போ தாளித்ததை இந்த தொவையல் மேலே ஊற்றிக்கலாங்க அவ்வளோதான் நல்லா ஸ்பைஸி டேஸ்டியான பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு இந்த தொவையில் நம்ம ஒயிட் ரைஸில் பசஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு டென் டேஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான பிரண்டை துவையல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை நீங்களும் இன்றைக்கே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்